தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற பதிமூன்றாம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி வரை இருபத்தி ஒன்பது நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரை நடைபெறவுள்ளது சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு வரும் பதிமூன்றாம் தேதி தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையும் பதினான்காம் தேதி வரலாற்றில் முதன்முறையாக வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறினார் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை காகிதமில்லா பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட உள்ளது என்று அவர் தெரிவித்தார் திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீது வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விவாதம் நடைபெறும் பத்தொன்பதாம் தேதி நிதியமைச்சர் மற்றும் வேளாண் அமைச்சர் ஆகியோர் பதிலுரை வழங்குவார்கள் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அடுத்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரை மானிய கோரிக்கைகள் துறை வாரியாக தாக்கல் செய்யப்பட்டு அவற்றின் மீது விவாதம் நடைபெறும் இருபத்தி மூன்றாம் தேதி நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறும்